சார், குட் ஈவினிங். சரத்குமார் இருக்காங்களா சார்? உங்கள்ட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா சார், யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி? ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் நம்ம வெப்சைட் வந்திருப்பீங்க போல இருக்கு, அதில் உங்கள் என்கொயரிக்காக உங்கள் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்க, அதுதான் பார்த்து நாங்கள் வந்து கால் பண்ணுறோம். நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருங்களா சார்? ஓ, நீங்கள் எத்தனை மாதமாக எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் நியூவாக வந்து இப்போ தான் படிக்கிறீங்களா? ஓகே சார், எப்படி படிக்கலாம், இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க? நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்களா, சுயமாக தான் படிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா? ஓகே ஓகே சார், செல்ஃபாக படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான், ஆனால் அந்த எக்ஸாம் பற்றி கொஞ்சமாச்சு தெரியணும்ல. அந்த பேசிக்ஸ்க்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, பேசிக்ஸ்லாம் நீங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறீங்க? இப்போ நீங்கள் டாப்பர் டாக்ஸ்லாம் பார்ப்பீங்களா? அப்புறம் ஓ, அப்புறம் யூடியூப்லாம் பார்க்குறீங்களா? யூடியூப்லாம் போய் படிக்கிறீங்களா? ஓகே சார், ஓகே சார். சார், நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிங்க. நான் இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப நாளாக வந்திருக்கேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது முன்ன மாதிரிலாம் இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்காக நான் ஒரு டேட்டா வந்து சொல்கிறேன், 10 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த 10 லட்சம் பேரில் வெறும் 1000 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப காம்படிஷன் நீங்கள் வந்து பாருங்கள், 0.1% பேரில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு கஷ்டமான தேர்வு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களால் செல்ஃப் ஸ்டடிலாம் பண்ணி பாஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சார். செல்ஃப் ஸ்டடிலாம் பண்ணி எப்படி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க? யூடியூப்லாம் பார்த்து பாஸ் பண்ண முடியுமா? யூடியூப்லாம் பார்த்து படிக்கிறது அப்படிங்கலாம் வந்து கஷ்டம் சார். நம்மள்கிட்ட ஒரு அழகான கோர்ஸ் வந்து இருக்குது, இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பாஸ் பண்ணி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவங்க பேர் தெரியுமா? ஆ, அவங்க தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் இதில் ஜாயின் பண்ணி இதில் படித்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இவங்க எல்லாமே நம்ம கோர்ஸ் வந்து எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, 1 லட்சம் ரூபாய் தான். 1 லேக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், இந்த கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு எல்லாமே கவர் ஆயிரும். வேலிடிட்டி உங்களுக்கு 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல கோர்ஸ், இதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு 70,000 கொடுக்குறோம். 70,000 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், ட்ரையல் பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணிலாம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. யூபிஎஸ்சிலாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். செல்ஃப் ஸ்டடி பண்ணிலாம் எப்படி சார்? இப்போலாம் வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓ, நீங்கள் வந்து காசு இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போதைக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. 70,000 நான் உங்களுக்கு இன்னும் 5,000 குறைச்சி 65,000 நான் வந்து கொடுக்குறேன். இஎம்ஐ கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மாதம் மாதம் நீங்கள் கூட வந்து கட்டிக்கலாம். 2 வருஷம் இஎம்ஐ கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி 2 இயர்ஸ் இருக்குது சார். 2 இயர்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன் கூட அவைலபிள் வந்து இருக்குது. நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து வரோம், டெமோ வந்து காட்டுறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் வந்து யாருமே பாஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து இருக்கலாம், அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, நம்ம கோர்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. நம்ம இது வாங்கி தான் வந்து படிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கோர்ஸ் நீங்கள் வந்து வாங்க. நம்ம கோர்ஸ் நீங்கள் வந்து வாங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். இந்த மாதிரி ஒரு சில பேர் கால் வந்து வந்திருக்கலாம், இனிமே வந்து வரலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு எந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோச்சிங் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா? சுயமாக படித்து பாஸ் பண்ணவே முடியாதா? யாருமே பாஸ் பண்ணது இல்லையா? இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். என்னென்ன சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்து இருக்குது, என்னென்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபாக படிக்கிறவங்க என்ன பண்ணணும், இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இது வரைக்கும் யாராச்சும் செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க, அடிக்கடி கால் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க, அந்த காசை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கோச்சிங்கே நீங்கள் போகக்கூடாது. எல்லா கோச்சிங்கும் வந்து ஃபேக் தான் அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. மாணவர்கள் நலனில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் வந்து சொல்லலை. இருந்தாலுமே மணி மைண்டடாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. இஎம்ஐலையாச்சும் காசு கொடுத்து கண்டிப்பாக படிக்கணும் அவசியம் இல்லை. அதாவது ரெண்டு விஷயம் வந்துருக்கு, கோச்சிங் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து இல்லை. அதை தான் நான் சொல்கிற வரேன். கோச்சிங் சென்டர் ஒரு பக்கத்து இருந்தாலுமே கூட கோச்சிங் போகாமல் நம்மளால் பாஸ் பண்ண முடியும், செல்ஃப் ஸ்டடி பண்ணியுமே உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர், நிறைய அதிகாரிகள் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ப்ரிப்பரேஷனில் பாஸ் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்காங்க. ஒரு சில பேர் நான் வந்து காட்டுறேன். நம்ம மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா திரு கணேஷ்குமார் பாஸ்கர் அப்படிங்கிறவங்க 2019 அந்த எக்ஸாம் எழுதினாங்க. 2020 ரிசல்ட் வந்துச்சு. இவங்க ஆல் இண்டியா ரேங்க் 7 வந்து வந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரிப்பரேஷன் தான். அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட இங்கே நான் வந்து கொடுக்குறேன். ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ல முடியும். நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதற்கான சோர்ஸ், அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் கோச்சிங் போய் தான் படிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, அவங்க வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நோ மீன்ஸ் நோ மட்டும்தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும், அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் அவசியம் இல்லை.
உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பெஸ்ட்டோ என்னமோ, நமக்கு வேணாம் அப்படின்னா வந்து வேணாம், அவ்வளோதான், நோ மீன்ஸ் நோ. சரிங்களா, ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு சில பேர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து இழந்துடாதீங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வரப்போ, ஸ்டார்டிங்கில் வரப்போ உடனே போயிட்டு ஒரு இடத்துல வந்து கோச்சிங் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நிறைய இடத்துல நீங்கள் வந்து தேடுங்க, நிறைய இடத்துல வந்து பாருங்கள். ஃபஸ்ட் வந்து தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டார்கெட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இவ்வளோ டார்கெட் முடிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அது அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையில் அந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தான், அது அவ்வளோ ரேட்டு கொடுத்தா அதெல்லாம் வந்துருக்கு. ஸோ அதனால் நோ மீன்ஸ் நோ. ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது, அவங்க 100 முறை கால் பண்ணிட்டோம், 1,000 முறை கால் பண்ணிட்டோம், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வேணாம், எனக்கு வேணாம் சார், எனக்கு பிடிக்கல, இனிமேல் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த காலை வந்து நீங்கள் துண்டுச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஆகவே ஆகாதீங்க. நோ வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். இதை நீங்கள் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு, செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ், யூபிஎஸ்சியோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் சிலபஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். பேஜ் நம்பர் 30 இந்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸ், ஆப்ஷனல் சிலபஸ் எல்லாமே இருந்திருக்கும். 2 வாரம் கூட எடுத்துக்கோங்க, 2 வாரம் இல்லை 3 வாரம் கூட எடுத்துக்கோங்க. இந்த சிலபஸ் நீங்கள் நல்லா படிங்க. என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ரெண்டாவது புக் லிஸ்ட்டு, அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி டீட்டெயில்டு புக் லிஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களால் புக் லிஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் நம்ம டீட்டெயில்டு புக் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்காக தான் எல்லா வீடியோமே நம்ம வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். நிறைய டாப்பர்ஸ், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்ன புக்கெலாம் படித்தாங்க, என்ன ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, இதை பற்றியும் சொல்லுவாங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சில பேர் சொல்லலாம் டாப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க, அவங்க பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க. அவங்க பொய் சொல்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்லை. அவங்க ஏன் பொய் சொல்லணும், அதெல்லாம் வந்து எந்த யூஸ்மே இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது அப்படின்னு ரிலேட் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ், ரெண்டாவது புக் லிஸ்ட்டு, இது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டெடி பிளான், சரியான ஸ்டெடி பிளான் அப்படின்னு வேணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து மாறுபடும். இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 பக்கம் படிப்பாங்க, 30 பக்கம் படிப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு வெறும் 5 பக்கம் மட்டும்தான் அவங்களால் படிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் அவங்களால் முடியும். இப்படி உங்களால் எத்தனை பக்கம் படிக்க முடியும், இந்த ஹோல் சிலபஸ், இந்த ஹோல் புக்ஸு எத்தனை நாளில் படிக்க முடியும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கான ஓன் ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து போடுங்க. எந்த பாடத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த பாடத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இதெல்லாம் வந்து மேக் பண்ணி ஓவரால் ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். தேடாமல் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அது கிடைக்காது. நீங்கள் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக ஏதோ ஒன்று தேடினதுனால தான் நம்ம ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இப்போ இந்த கானல் இது பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சிங் போகணும். நீங்கள் கோச்சிங் போயே ஆகணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்விக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அகில இந்திய குடிமை பணி பயிற்சி மையம் AICSCC ஒன்று வந்து இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீயாகவே கோச்சிங் வந்து கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயிற்சியில் வந்து சேரலாம். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறப்ப TN கேரியர் சர்வீசஸ் தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இவங்களுடைய ஃப்ரீ வெப்சைட் வந்து இருக்குது. இங்கே உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே இங்கே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழக அரசாங்கம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே மாணவர்களுக்கு வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா வந்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். எனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு சரியான கோல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, யூபிஎஸ்சி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். நம்ம சேனல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறையா போஸ்ட் உங்களுக்கு அதை வந்து போடுறோம். டெலிகிராமில் நிறையா மெட்டீரியல் வீடியோ லிங்க்லாம் வந்து போடுவோம், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.